ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் சபரிகிரி. இன்னைக்கு நம்ம சொல்லி தரப்ப விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கிற டல்கோனா காஃபி அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க. யூடியூப் எதுக்கு போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் அப்படி என்னதான் இருக்குன்னு நானும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. டல்கோனா காஃபியை செய்வதற்கு தேவையான பொருட்கள் காஃபி தூள் எடுத்து வச்சுக்காங்க, அண்டு ப்ரௌன் சுகர். இது வந்து தேவையான மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது டேஸ்ட்டுக்காக நான் ஆட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக. தென் இந்த மாதிரி வந்து பவுல் வந்து ஒரு கரண்டி அல்லது ஸ்பூன் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. தென் இந்த மாதிரி கண்ணாடி பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் நம்ம செய்கிறது. தென் ஒயிட் சுகர் வந்து தேவையான அளவு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்தோம்னா நம்ம ஆட் பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பால் தேவையான அளவு வந்து ஆரம்பத்துலேயே எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த ஐஸ் கியூப் கம்பல்சரி யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் கூலிங்காக இருந்ததுனால தான் இது குடிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். தேவையான அளவு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா இந்த மாதிரி டைமில் கோல்டு வந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப சிரமமாயிரும். ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது கோல்டு வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ தேவையான அளவு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கியூப் வந்து யூஸ் பண்ணுங்கள். தென் இந்த ஐஸ் கியூப் வந்து பார்த்தோம்னா அந்த பாலில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு மட்டும் யூஸ் பண்ணுங்க. அண்டு மில்க் வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவு நம்ம வந்து ஊற்றி வச்சுக்கணும். நம்ம இது ரெடி பண்ணுற வரைக்கும் இது வந்து சில்னஸ் ஆகிட்ருக்கும். ஸோ இது வந்து பாதி அளவு மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுருங்க. தென் சுடுதண்ணி வந்து நம்ம வைக்கணும். அதுக்காக வந்து பார்த்தோம்னா நான் வந்து இப்போ தண்ணி பிடிச்சிட்ருக்கேன். தண்ணி வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து மிதமான சூட்டில் வந்து அதை சூடு பண்ணி வச்சுக்கணும். ஹாட் வாட்டர் கொதிக்கிற வரைக்கும் வந்து பார்த்தோம்னா வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா ஹாட் வாட்டர் வந்து பார்த்தோம்னா நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு வேணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த லீவில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து டைம் பாஸ் ஆகாமே இருக்குது, மொபைல் டிவி அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக டைம் போகும். எனக்கே ஹாஃப் அன் அவர் மேலாச்சு. ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா வாட்டர் குளிச்சிருச்சு, எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து பார்த்தோம்னா டல்கோனா காஃபி செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 2 ஸ்பூன் காஃபி தூள் நான் போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஆட் பண்ணிக்காங்க. நான் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அண்ட் ஒயிட் சுகர் வந்து பார்த்தோம்னா நான் வந்து ஒரு தேவையான அளவு யூஸ் பண்ணுறேன். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணுங்கள், கம்மியாகவும் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா கோல்டு வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அண்டு நான் வந்து பார்த்தோம்னா ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறேன். ப்ரௌன் சுகர் பார்த்தோம்னா கம்பல்சரி கிடையாது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். தேவையான அந்த டேஸ்ட்டுக்காக நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நான் வந்து என்ன ஆட் பண்ண போகிறேன்னா ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஹாட் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதிகமாக ஒரு டம்ளரே ஊற்றிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் ஊற்றாதீங்க, அப்படி ஊற்றுனீங்கன்னா மில்க் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். எனக்கு அப்படி தான் ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் 3 ஸ்பூன் அல்லது 4 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுங்க. நான் வந்து அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன், அந்த தப்பு நீங்கள் செய்யாதீங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா இது வந்து ஃபுல் ஷேக் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். மினிமம் ஒரு 50 மினிட்ஸ்க்கு மேலேயாவது நீங்கள் வந்து பண்ணுங்கள். நம்ம கன்ஃபார்ம் கைவலி வந்து வரும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யாராவது வச்சுக்காங்க வந்து செய்கிறதுக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், கலர் சேஞ்ச் ஆகும், அண்டு ப்ரௌனிஷாக மாறும், நல்லா ஷைனியாக மாறும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் செஞ்சுட்டு இருக்கணும். பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு கலர் சேஞ்சிங் எப்படி ஆயிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌனி செஞ்சு, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வாட்டர் அதிகமாக மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு. இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான லெவலில் இந்த டல்கோனா காஃபி வந்து ரெடி ஆகும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எசன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலே ஊற்றிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டல்கோனா காஃபி ரெடி ஆகிரும். டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்து கெட்டியாக இருக்கும், பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பி இருக்குது அவ்வளோதான். இப்போ எங்கள் வீட்டில் டாக் சிட்டி வந்து டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க, ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.